வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாகர்கோவில் பைபாஸ் ரோட்டில் பொன்னாக்குடிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு முன்னாடி ஒரு கல்மண்டபம் இருக்குது. இந்த கல்மண்டபத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நான் சின்ன வயசில் இருக்கும்போதுலேருந்தே இந்த கல்மண்டபத்தை நான் பார்த்துருக்கேன். அப்போல்லாம் உள்ளே போய் பார்க்குற அனுபவம் கிடைக்கல. சரி, இப்போ போய் பார்க்கலாமேன்ட்டு தான் அந்த இடத்துக்கு நான் போயிருந்தேன். உள்ளே போய் பார்த்தா நிறைய கல் தூண்கள். அந்த கல் தூண்களில் ஒவ்வொரு சிற்பங்கள் செதுக்கி வச்சுருந்தாங்க. ஆனால் என்ன அதில் கவலைன்னா, அதில் பல சிற்பங்கள் சேதமடைஞ்சிருந்துச்சு. சரி, உள்ளே போய் பார்க்கலாமேன்ட்டு உள்ளே போய் பார்த்தோம். எல்லா தூண்கள்லேயும் இதே நிலைமை தான். சரி, அப்படியே அங்கே இருக்கிற இடத்த சுற்றி பார்க்கும்போது பல சுவர்கள் அங்கே இடிஞ்சி இருந்துச்சு. இவ்வளவு போக்குவரத்து நிறைஞ்ச பகுதியில் இந்த அழகான கல்மண்டபம் எப்போ உருவாக்கப்பட்டது, எதற்கு உருவாக்கப்பட்டதுன்ட்டு நம்ம கொஞ்சம் விசாரித்தோம். நம்ம விசாரித்த வரைக்கும் இது எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு தெரியல. ஆனால் எதுக்காண்டி உருவாக்கப்பட்டதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அது எதற்குன்னா, திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு பாத யாத்திரையாக செல்கிற பக்தர்கள் இந்த இடத்துல சிறிது ஓய்வு எடுத்துட்டு போகிறதுக்காண்டி உருவாக்கப்பட்ட மண்டபம் அப்படின்ட்டு இந்த கல்மண்டபத்தை பற்றி அந்த ஊர் மக்கள் சொன்னாங்க. இந்த காரணத்துக்காண்டி உருவாக்கப்பட்ட இந்த இடத்தோட இப்போ உள்ள நிலைமையை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அங்கே பல குப்பைகளும் கழிவுப் பொருட்களும் இருந்துச்சு. பக்கத்திலேயே ஒரு மேம்பால வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. அந்த மேம்பால வேலையினாலும் இந்த கல்மண்டபம் கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்படைஞ்சிக்கிட்டு தான் வருது. இந்த விஷயத்துல அரசாங்கமும் சம்பந்தப்பட்ட துறையும் தலையிட்டு இந்த கல்மண்டபத்தை பழைய நிலைமைக்கு புதுப்பிச்சா நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல நினைவு சின்னத்தை நம்ம விட்டுட்டு போகலாம்.